பார்த்தீங்கன்னா நம்ம விருத்தாச்சலம் அருகே உள்ள கோபுராபுரம் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆதிசக்திஸ்வரர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த கோயில் எங்கே சார் அமைஞ்சிருக்கு? திருச்சிற்றம்பலம். இந்த கோயில் வந்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டம் கோபுராபுரங்கிற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. சுமார் ஒரு 4 ஏக்கர் பரப்பளவில் விசாரமாக கட்டப்பட்ட கோயில் தான் இந்த ஆதிசக்திஸ்வரர் திருக்கோயில் அப்படிங்கிற கோயில். இந்த கோயிலோட குடிகொண்டல சாமியின் பேர் என்னங்க சார்? அருள்மிகு ஆதிசக்திஸ்வரர் அப்படிங்கிற பேரில் சாமி இங்கே குடிகொண்டிருக்கார். இங்கே ஏதாவது தாயார் சன்னதி இருக்குங்களா? ஆ, இருக்குங்க. அதாவது அம்மாவோடைய பேர் வந்து இங்கே அருள்மிகு ஆதிசக்திஸ்வரி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஆதி பராசக்தி அப்படிங்கிற கோயிலும் இங்கே இருக்குது. இங்கே தட்சிணாமூர்த்தி ஏதாவது சன்னதி இருக்குங்க? ஆ, இருக்குங்க. தனி சன்னதியாக கோஷ்டத்தில் தெற்கு பக்கமாக தென்முக கடவுளாக அவர் இருக்கார். வேகந்தோறும் ஏதாவது குரு பகவானுக்கு பூஜை நடக்குமா? நடந்துகிட்டு இருக்குங்க. இப்போ சமீப காலமாக கொஞ்சம் இந்த கொரோனா இஷ்யூவால் நடந்தாமல் இருக்காங்க, ஆனால் வாரம் நடந்துகிட்டு இருக்கு.
இந்த கோயிலுக்கு கோபுரங்கள் விமான கலசம் ஏதாவது இருக்கு? நிச்சயமா இருக்கு, எல்லாம் தனித்தனி கோயிலா தான் இருக்கு. இந்த ஐந்து நிலை கோபுரங்கள் பஞ்சபோத தலங்களை, அதாவது பஞ்சபோத சக்திகளை விளக்குற மாதிரி ஐந்து நிலை கோபுரமும் சாமிக்கும் இந்த அம்பாளுக்கும் தனித்தனி கோபுரமும் விமான கலசத்தோட இருக்கு. இந்த கோயிலுக்குன்னு ஏதாவது தலவிருட்சம் மரம் ஏதாவது இருக்குங்களா? இளந்த மரங்கிறது தலவிருட்சமா இந்த கோயில்ல அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட கொடிமரத்தோட சிறப்பு என்ன சார் சொல்லுவீங்க? இந்த கோயிலில் கொடிமரம்னு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா ராஜகோபுரத்துக்கும் உள்ளதான் கொடிமரம் இருக்கும். இந்த கோயிலில் மட்டும்தான் வித்தியாசமாக ராஜகோபுரத்துக்கும் வெளியில் பிரதோஷ நந்தியும் கொடிமரமும் வெளியில் அமைச்சிருப்பாங்க. இது ஒரு பெரிய சிறப்பு விசேஷமாக கருதுறோம். இந்த கோயிலுக்கு குளம் ஏரி ஆறு ஏதாவது இருக்குங்களா? குளம் இருக்கு. ஈசானிய தீர்த்தம்னு சொல்லுவாங்க, பஞ்சகேணி தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐந்து கேணியால் உருவாக்கப்பட்ட ஒரு தீர்த்தம் அது. அது சசிவர்ணரால் முழு குளமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலோட சிறப்பு அப்படின்னு எதை சார் சொல்லுவீங்க? இந்த கோயிலோட சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாமி, அதாவது இங்கே நேரடியாக புற்றிடங்கண் ஈஸ்வராக தோன்றினவர், அம்பாளையே நேரடியாக பூஜித்து தவம் இருந்த தலம் இது. அப்புறம் நந்தீஸ்வரர் வந்து நந்தி பாராயணராக பிறந்த தலமும் இது. அது மிக சிறப்பான விசேஷமாக இருக்குது. இங்கே பிரசாதம் பக்தர்கள் என்ன சார் கொடுக்குறீங்க? இங்கே பிரசாதம்னு பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து இந்த தயிர் சாதம் தான் அங்கே அதிகமாக தருவாங்க. அப்புறம் வேறு இந்த வில்வ தீர்த்தம் இளந்த தீர்த்தம் தர்றது வழக்கம். செவ்வாய் வெள்ளி ராகுகால பூஜை நடக்குமா? ஆ, இருக்குது, நடக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை வந்து ராகுகால பூஜை அங்கே சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த கோயிலில் பிரதோஷ வழிபாடு ஏதாவது உண்டுங்களா? மாதம் ரெண்டு பிரதோஷம், வளர்ப்புற பிரதோஷம், தேய்பிற பிரதோஷம் விசேஷமாக கொண்டாடுறோம். சனி பிரதோஷம் மிகவும் பிரசித்தி பெற்ற பிரதோஷமாக அங்கே இருக்கும். இந்த கோயிலில் தினமும் பூஜை நடந்துட்டு இருக்குல்ல, வாரம் ஒரு முறை போயில்? இல்லை, நித்திய கால பூஜை உள்ள கோயில் தான். ஆறு கால பூஜை நடந்துகிட்டு இருக்க கோயில், இப்போ இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறதால இரண்டு கால பூஜை மட்டும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கோயிலில் வரும் பக்தர்கள் என்ன கோரிக்கை சார் முன்வைக்கிறாங்க? இங்கே நீங்கள் என்ன நினச்சி வந்தாலும் அது வந்து ஒரு பரிகார தலமான இது நடக்கிற இடம் இது. உங்கள் என்ன வேண்டிக்கிட்டு வரீங்களோ அது வந்து நிச்சயமாக நடக்கும். ஒரு ஐந்து பிரதோஷம் நீங்கள் தொடர்ச்சியாக வரணும். வந்து நீங்கள் இறைவர்கிட்ட என்ன முறையீடு வச்சாலும் விண்ணப்பம் வச்சாலும் உடனே அது நிறைவேறிடும். இந்த கோயிலுக்கு வெளியூர் பக்தர்கள் எல்லாம் வராங்களா? நிறைய பக்தர்கள் வந்திருக்காங்க. நிறைய ஒவ்வொரு வாரமும் நிறைய பக்தர்கள் வெளியூர்லேருந்து வெளி மாநிலங்களிலேருந்து வந்துகிட்டு இருக்காங்க. விடுமுறை நாள் சனி ஞாயிறு ரெண்டுக்கு ஏதாவது சிறப்பு பூஜை இருக்கா? அன்னைக்கு இந்த பைரவாஷ்டமி அது மாதிரி ஏதாவது சிறப்பு திதிகள் வரக்குள்ள இங்கே சாமிக்கு சிறப்பு பூஜைகள்லாம் உண்டு. அன்னதானம் ஏதாவது இருக்குங்களா? பிரதோஷத்தில் பிரதோஷ காலங்கள் மட்டும்தான் அன்னதானம். மாத சிவராத்திரி இந்த மாதிரி டைமில் உண்டுங்க சார். எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்குன்னு சனி சன்னதி உண்டு. இங்கே வந்து நவகிரகமும் இருக்கு, சனி பகவானும் இருக்கு. இங்கே சனீஸ்வரன் வந்து சனீஸ்வர பட்டத்துக்காக தனியாக தவம் இருந்து அந்த சனீஸ்வர பட்டத்தை பெற்றார் அப்படிங்கிறதால இவருக்கு தனி சனீஸ்வர கோயில் உண்டு. தமிழ்நாட்டிலேயே மூன்று கோயில்கள் வந்து தனி சனீஸ்வர கோயில் வந்து இருக்கிற இடம். ஒன்று திருநள்ளாறு, ரெண்டாவது திரு ஆலவாய், அது மதுரைன்னு சொல்லுவாங்க, மூணாவது இந்த கோபுராபுரம் தான். இயற்கையாக அமைந்த சனீஸ்வர தலங்களில் இது முதன்மையான தலம் கூட. இந்த கோயிலில் திருவிழாக்கள் எதை சார் சொல்லுவீங்க? அதாவது ஆண்டு முழுவதும் இதுக்கு திருவிழா தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான திருவிழா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சித்திரை பிரம்மோற்சவம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். சித்ரா பௌர்ணமி பிரம்மோற்சவம் வந்து ரொம்ப விசேஷமான திருவிழாங்க. இந்த கோயில் ஐதீகம் உருவான விதத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். இந்த கோயில்னு பார்த்தீங்கன்னா நான்கு யுகங்கள் நமக்கு, கிரேதா யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம்னு சொல்லுவோம். இந்த நான்கு யுகங்கள்லையும் கிரேதா யுகம் முடிஞ்சு அது துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகம் ஆரம்பிக்கக்குள்ள சாமி என்ன பண்ணிருக்கார், அந்த சிருஷ்டிப்பெல்லாம் இயக்கணும், எப்படி படைக்கணும், அதாவது மிருகங்கள் இயற்கை அப்புறம் உயிரினங்கள்லாம் படைக்கிறதுக்காக யோக நிஷ்டத்தில் அமர்ந்திருக்காரு. அப்போ நந்தியம்பெருமானை கூப்பிட்டு காவல் இருக்க வச்சுட்டு நான் யோக நிஷ்டத்தில் இருக்க போகிறேன், உலக சிருஷ்டிப்பை வந்து இயக்க போகிறேன், யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் யோகத்தில் உட்காந்துருக்கார். அந்த நேரம் பார்த்து பார்வதி அம்மா வந்து சாமியை பார்க்கணும் அப்படின்னு முறையீடு செய்யக்குள்ள நந்தியம்பாரான என்ன சொல்லியிருக்காரு, இப்போ யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, ஐயா தவம் கலைஞ்ச பிறகு அப்புறம் நீங்கள் போகலாம் அப்படின்னு தடுத்திருக்காரு. ஆனால் அவங்க வந்து கேட்காம நேரடியாக அவங்க மீறி போய் சாமியினுடைய பின்பக்கமாக போய் கண்ணை மூடிட்டாங்க. அப்போ அந்த உலக சிருஷ்டிப்பு எல்லாமே மாறிப்போச்சு. உடனே சாமிக்கு கோவம் வந்து என்ன செஞ்சார், நீ ஒரு ஐந்தறி ஜீவன் மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அம்மா வந்து நீ ஒரு ஐந்தறி ஜீவனாக பிறக்க கடவாய் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாரு. நந்தியம்பாரானர் கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீ வந்து மானிடன் போய் நீ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவரை நீ மானிடனாக பிறக்க கடவான்னு சொல்லி ஸோ அவருக்கும் சாபம் கொடுத்தாரு. அந்த சாப விமோச்சனத்தை வந்து இங்கே தீர்த்த தலம் தான் இந்த ஆதிசக்தீஸ்வரம், சக்தீஸ்வரம், சசிவர்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தலம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து மானிட பிறவி, அதாவது தெய்வ பிறவிலேருந்து ஐந்தறி ஜீவனான பசுவாக வந்து பிறந்த தலமும் கூட இது. நந்தியம்பெருமான் வந்து நந்தி பாராயணராக இங்கே அவதரித்த தலமும் கூட இங்கே. ஆதி பராசக்தியும் இங்கே வந்து அவதரித்து சாமியை வந்து மோட்சம் அடைஞ்சிருக்காங்க. அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே, கல்வெட்டு சிற்பங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. இந்த கோயிலை பற்றி அருமையாக எடுத்து சொன்னீங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். சரிங்க, ரொம்ப நன்றி.